ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபியோட பேர் என்னென்னா மேங்கோ ரோல். ஸோ இந்த மேங்கோ ரோல் செய்கிறதுக்காக நாம் என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, மேங்கோவும் மாம்பழத்தை நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மேங்கோ ரோல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது நம்ம வெறும் வாணலியில் இந்த நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்த இந்த மாம்பழத்தை போட்டிருக்கோம். இது நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா நல்லாவே கிண்டணும் கொஞ்ச நேரம். மிதமான தீயில் வச்சுக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் கிண்டின பிறகு அப்புறம் சுகர் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கிண்டலாம் இந்த மேங்கோ ரெசிபியை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஜெல்லியாட்ட வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டுங்க. இப்போ நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இது நல்லா திக்காகிடுச்சு. முதல்ல இருந்த கன்சிஸ்டன்சி விட இப்போ சக்கரை போட்டு நல்லா கிண்டின பிறகு நல்லாவே திக்காகிடுச்சு. கலரும் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து நல்லா ஜெல்லி பதத்துக்கு வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஜெல்லி மாதிரி வந்துருச்சு, அல்வா பதத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்திருக்கோம். அந்த பிளேட்டில் நல்லா நெய் எடுத்து தடவி வச்சுருக்கோம். ஸோ இந்த தடவனை இந்த நெய்யை உள்ள இந்த பிளேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மிக்சரை நம்ம பேஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இந்த வெண்ணெய் இந்த நெய் தடவனை இந்த பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பாருங்கள். இந்த மேங்கோ இந்த பேஸ்ட்டை நல்லாவே நான் ஸ்ப்ரெட் பண்ணி நெய் தடவனை இந்த பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இதை உடனே நம்ம ரோல் பண்ண முடியாது. ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டணுன்னா அது வந்து நல்லா ரோல் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணலாம். ஸோ நம்ம 1 டே கழித்து நம்ம எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். 1 டே ஃபுல்லாக நம்ம இந்த மேங்கோ ரோல் ரெசிபியை நம்ம வந்து காய வச்சுருந்தோம். ஸோ இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம் பாருங்கள். எப்படி இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்போ எடுக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப அழகாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அழகாக ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. மூணு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய ரோல், 2 சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரோல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்லைசஸாகவும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்வீட் மாதிரியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேங்கோ ரோல் ஆர் மேங்கோ ஸ்லைஸ் ரெசிபி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.